திருவண்ணாமலை அடுத்த மாங்காட்டில் மழைநீரை கல்குவாரிக்கு அனுப்பும் வகையில் ஏற்படுத்தப்பட்ட கால்வாயில் மழைநீர் செல்லும் ரம்யமாக காட்சிகளை கழுகு பார்வை வாயிலாக தற்பொழுது காணலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் பரத் இணைப்பில் இருக்கிறார். பரத், தற்பொழுது மழைநீரை வீணாக்காமல் கால்வாய் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கால்வாய் அமைக்க எவ்வளவு செலவு செய்யப்பட்டது, எவ்வளவு உபயோகமாக இருக்கிறது இந்த கால்வாய்? மழைக்காலம் என்றாலே இந்த மாங்காடு பகுதியில் வெள்ள பாதிப்பானது தொடர்ந்து ஏற்பட்டு வந்தது. இதன் காரணமாக தான் இந்த வெள்ள நீரை சேமிக்க வேண்டும், அதே போன்று பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற வகையில் தற்போது இந்த கால்வாயானது அமைக்கப்பட்டு பணிகளானது நடைபெற்று வருகிறது. தற்போது பெய்த, அதாவது நேற்று தினம் வீசிய புயலின் காரணமாக பெய்த கனமழையில் கூட பெய்த மழைநீர் அனைத்தையும் இந்த கல்குவாரிக்கில் சேமிக்கும் வகையில் இந்த கால்வாயானது அமைந்திருக்கிறது. அந்த ரம்மியமான காட்சி தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு அருவியில் நீர் கொட்டுவது போன்று இந்த காட்சி அமைந்திருக்கிறது. அதாவது இந்த கடந்த காலங்களில் மழை பெய்தும் போது இந்த பூந்தமல்லி, மேப்பூர், நசரத்பேட்டை போன்ற பகுதிகளில் பெய்யக்கூடிய மழையானது கால்வாய் வழியாக அந்த ஒழுங்குமுறையற்று இந்த மாங்காடு பகுதியில் நுழைந்து வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தும். இது ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்ந்தவாறே இருந்து வந்தது. இந்த அந்த வகையில் தான் தற்போது இந்த மாங்காடு பகுதியில் வெள்ள பாதிப்பு ஏற்படக்கூடாது, பொதுமக்கள் பாதிக்கக்கூடாது என்ற வகையில் இந்த கால்வாயானது அமைக்கப்பட்டது. அதை தொடர்ந்து தான் இந்த, அதாவது இந்த பேட்டை, நசரத்பேட்டை, மாங்காடு, அது பூந்தமல்லி, மேப்பூர் போன்ற பகுதியில் பெய்யக்கூடிய மழை நீர் மாங்காடு பகுதியில் புகாமல் வெளிவாக, அதாவது இந்த சென்னை மீஞ்சூர் வண்டலூர் வெளிவட்ட சாலை ஓரமாகவே கால்வாய் அமைத்து அந்த தண்ணீரையும் வீணாக்காமல் அடையார் கால்வாய் சென்று வீணடிக்காமல் அந்த தண்ணீரை சேமிக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த கால்வாயானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்குவாரியை பொறுத்தவரை சுமார் 20க்கும் மேற்பட்ட பள்ளங்கள் உள்ளாட்சித பள்ளங்கள் உள்ளன. இதில் ஏறக்குறைய 1 TMC வரை தண்ணீரை சேமிக்க முடியும். அதனால் இந்த வெள்ள நீரை கால்வாய் மூலமாக அந்த கல்குவாரிக்கு கொண்டு சென்றால் அதன் மூலமாக சென்னை மக்களுக்கு குடிநீர் வழங்கிறதுக்கு உதவியாக இருக்கும் என்ற பார்வையில் இந்த கால்வாயானது அமைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2018-19 ஆகிய ஆண்டுகளில் கூட சென்னையில் கோடை காலங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்ட போது இந்த கல்குவாரியிலிருந்து தண்ணீர் எடுத்து இந்த தண்ணீரானது விநியோகம் செய்யப்பட்டது. அந்த வகையில் தான் தற்போது இந்த கல்குவாரியில் தண்ணீரை சேமிக்கும் திட்டமானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறை, உள்ளாட்சித்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இணைந்து இந்த திட்டத்தை செய்திருக்கிறார்கள். ஏறக்குறைய இந்த கால்வாயானது பூந்தமல்லி, மாங்காடு போன்ற பகுதிகளில் ராட்சத கால்வாய்கள் அமைக்கப்பட்டு நேரடியாக இந்த கால்வாய் மூலம் தண்ணீரை கொண்டு வந்து இந்த கல்குவாரியில் சேமித்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பரத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.